ஹலோ ஆல், வெல்கம் டு பிரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேர்ல் ஒர்க் பிளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து ட்ரேசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரேசிங் கூட இல்லை. ஜஸ்ட் செமி சர்க்கிள் மாதிரி நம்ம ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இது ட்ரா பண்ணேன். ஸோ ஸ்டென்சில்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் என்னோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஹாஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து வரைஞ்சி முடிச்சலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக அந்த செமி சர்க்கிள் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து கிளைண்ட் வந்து நம்மளுடைய கேட்லாக்லேயே பார்த்து சூஸ் பண்ண ஒரு டிசைன் தான். ஸோ சைடில் பாருங்கள் அந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூ நெக்கில் வந்து பண்ணியிருந்தோம், பட் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக் ஷேப் ஏதாவது ட்ரை பண்ணலாம், பிகாஸ் இவங்க வந்து ரெகுலர் கிளைண்ட், ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது வித் பாட் நெக்கோட லீஃப் நெக் ஷேப் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணோம். ஸோ அந்த நெக் ஷேப்பில் சேம் டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதோட சாரீ பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர், தட் இஸ் இந்த ஹாஃப் ஒயிட் கலர். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பேர்ல் ஒர்க் பேஸ்டாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் நம்ம கிட்ட பண்ண டிசைன் அதே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவே திருப்பி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆல்ரெடி போட்ட டிசைனை ஏன் போடுறீங்க, வேறு டிசைன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த டிசைன் காட்டினோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதே டிசைன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேர்ல் ஒர்க் பண்ணதுனால அந்த சாரீக்கும் ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ பேர்ல் வந்து ஃபஸ்ட்டு நெக்கு சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செமி சர்க்கிளில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் என்னோட கேட்லாக் செக் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேட்லாக் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்லாக் வந்து செக் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் லிங்க் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு ப்ளவுசஸ், லெஹங்காஸ், கவுன்ஸ், கிட்ஸோட கலெக்ஷன்ஸ், குர்த்திஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அதில் வந்து கேட்டகரி வைஸாகவே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இல்லை நீங்கள் எந்த டிசைன் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எந்த பிக்சர் கொண்டு வந்தாலும் அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இல்லை உங்கள்கிட்ட சாரீ பிக்சர் காட்டினா கூட எனக்கு புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் உங்களோட சாரீ பிக்சரும் உங்களோட பட்ஜெட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ இந்த பேர்ல் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ள செமி சர்க்கிளில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த ஒயிட் அந்த க்ரீம் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் கோல்டு பீட்ஸு. அதுக்கப்புறம் சேம் ப்ளவுஸ் கலரோட ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிகண்ட்டாக உங்களுக்கு இருக்கும், அதுவும் எஸ்பெஷலி அந்த சாரீக்கும் வந்து ஆப்டாக இந்த டிசைனும் மேட்ச் ஆச்சு, பிகாஸ் சாரீ பிளெயின் சாரீ தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஆப்டாக வந்து மேட்ச் ஆச்சு, அதுவும் நெக் ஷேப்புமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்து அமைஞ்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் கோல்டு பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பீட்ஸ் எப்போவுமே லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸாக இருக்குது அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் நீடில் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால் நீடில் லோட் பண்ண முடியுமோ நீடில் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை நீடில் எத்தனை பீட்ஸ் லோட் பண்ணாலும் ரெண்டு ரெண்டு பீடுக்கு ஒவ்வொரு பீடுக்கு கண்டிப்பாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து இருக்கணும். நீங்கள் எத்தனை பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணாலும் ஓகே, இதே நீங்கள் டுலிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 பீட்ஸ் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும் நீடிலில். ஸோ எத்தனை பீட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே, கண்டிப்பாக ரெண்டு பீடுக்கு இல்லை ஒரு பீடுக்கு வந்து ஒரு லாக் ஸ்டிச் இருக்கணும். நீங்கள் ஒரு 3-4 பீடு அந்த மாதிரி விட்டு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கே வேஸ்ட்டு, பீட்ஸ்லாம் தூக்கிட்டு லூஸ் லூஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்தாலும் நீங்கள் ஃப்ரேமை விட்டோ இல்லை காட்டை விட்டோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் லூஸ் லூஸாக இருக்கும், பீட்ஸ்லாம் ஆடிட்டே இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. பீட் ஒர்க் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, பட் அதில் ஃபினிஷிங் கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி வந்து இதுவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு பீட்ஸில் ஒரு ஒரு பீட்ஸ்க்கு நீங்கள் லாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி அந்த டேர்னிங்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பீடுக்குமே லாக் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ தான் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வரும். நீங்கள் ரெண்டு பீடு அதுக்கப்புறம் எஸ்பெஷலி டேர்னிங்கு அந்த ஷார்ப்பாக எட்ஜஸ்லாம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு பீடுக்கும் நீங்கள் லாக் பண்ணிகிட்டே வரணும், அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். அண்ட் ஃப்ரேமை விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து டைட்டாகவே இருக்கும், லூஸ் ஆகாது. அதுவே நீங்கள் லோ குவாலிட்டி ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் சம்டைம்ஸ் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதே மாதிரி பாருங்கள் நான் ஃபுல்லாக எல்லா கோல்டு பீட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செக்டு மாதிரி போட்டிருக்கேன் அந்த சின்ன சின்ன பாக்ஸஸில் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதுக்கப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அட்டாச் பண்ணிட்டு பானி ஒர்க்கு அண்ட் மேலுமே பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த பேர்ல் ஒர்க் அண்ட் சுகர் பீட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புட்டா ஒர்க்கும் பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், 3-3 பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ பேக்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாட் நெக் ஷேப் வித் லீஃப் நெக்கு அந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்கோம். டசல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பேர்ல் ஒர்க்
பீட் ஒர்க் வர மாதிரி டசல்ஸுமே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் எலிகண்ட்டான ஒரு டிசைன். ஸோ சாரீக்குமே பாருங்கள் ஹாஃப் ஒயிட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ப்ளவுசஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாலும் எங்கள் கிட்ட தான் கொடுக்கணும், பிகாஸ் ஃபிட்டிங் அண்ட் ப்ரைஸ் வைஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிச்சி நம்மக்கிட்ட ரெகுலராக வந்தாங்க. ஃபஸ்ட் அவங்களோட ரிலேட்டிவ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி நம்மக்கிட்டே ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து வித்தின் 2 டேஸில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம், பிகாஸ் அர்ஜென்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வித்தின் 2 டேஸில் நாம் வந்து ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் இல்லை எந்த ஊர்லேருந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கலாம். இல்லை பெங்களூர்லேயே நீங்கள் தூரமாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் டன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேப்ரிக்காக அனுப்பி வைக்கலாம். இன்கேஸ் என்னோடய ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் வேணால் உங்ககிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்லேயே ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் எங்கள் கிட்ட செமி பட்டு சில்க் ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டிச்சிங்கும் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழ டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் ப்ளாகில் கொடுத்துருக்கேன், ப்ளாகோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ட்ரேசிங் பேப்பர் கிடையாது, பிகாஸ் நான் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி அந்த செமி சர்க்கிள் தான் ட்ரா பண்ணேன். ஸோ இது ஈஸியாக யார் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், இதுக்கு ட்ரேசிங் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன், பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கால் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அனுப்பியிருந்தாங்க, அண்ட் லாஸ்ட் டைம் அவங்க போட்டிருந்த ப்ளவுசஸும் வந்து பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இன்னொரு ப்ளவுஸ் நாங்கள் சேம் கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணது. ஸோ எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.